கும்கி யானையில் ஓராண்டு பணிக்கு பிறகு மீண்டும் டாப் ஸ்லிப் முகாமிற்கு மாற்றப்பட்டுள்ளது. முழுமையான விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சுரேஷ். யானை முகாம் இல்லை, இரண்டு கும்கி யானைகளான சுயம்பு வெங்கடேஷ் யானைகள் ஓராண்டு பணி நிறைவுக்கு பின்பு மீண்டும் டாப் ஸ்லிப் கும்கி யானைகள் முகாமுக்கு மாற்றப்பட்டது. கோவை வனக்கோட்டை பகுதியில் போலம்பட்டி வனச்சரகம், மதுக்கரை வனச்சரகம், கோவை வனச்சரகம் மற்றும் பெருநாய்க்கம்பாளையம் வனச்சரகம் பகுதிக்குள்ள விளை நிலங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிக்குள்ள காட்டு யானைகள் அவ்வப்போது வருவது வழக்கம். காட்டு யானைகள் விரட்டை அடிப்பதற்காக இரண்டு கும்கி யானைகளை வந்து வனத்துறை பயன்படுத்தி வந்தனர். ஓராண்டு நிறைவுக்கு பின்பு மீண்டும் கும்கி யானைகளை வந்து டாப் ஸ்லிப் கும்கி யானைகள் முகாமுக்கு மாற்றப்படுகிறது. வெங்கடேஷ் யானையானது கோவை தடாகம் பகுதியில் 8 வயது இருக்கும்போது பிடித்து வரப்பட்டு கடந்த 10 வருடங்களாக கும்கி யானைகளாக பயிற்சி அளிக்கப்பட்டு மீண்டும் கோவை சாடிவேல் முகாமுக்கு அழைத்து வரப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திக்காக கோவை தொண்டாமத்திலிருந்து சுரேஷ்.